அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுரங்கம் மற்றும் மக்களின் பாதுகாப்புக்காக பரவனாறு நிரந்தர கால்வாய் அமைக்கப்படுகிறது என்று தற்போது NLC விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போது NLC அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தை முழுமையாக பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனம் கடந்த 4 நாட்களாக விவசாய நிலங்களை அழித்து தற்போது கால்வாய் வெட்டும் பணி என்பது பரவநாற்று வழியாக நடத்தப்பட்டு சூழ்நிலையில் பல்வேறு அமைப்புகள் விவசாய சங்கத்தினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது NLC நிர்வாக சார்பில் ஒரு விளக்கம் என்பது அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அறிக்கையில் முதல் பக்கமே NLC-யிலிருந்து மூலம் பரவநாட்டை திசை திருப்ப வேண்டிய அவசியம் இப்போது ஏன் என கேள்வி எழுப்பிய அந்த அறிக்கை என்பது இருக்கிறது. குறிப்பாக அதிக பருவமழை காலங்களில் மழை நீரின் அளவு மேற்கூறிய ஆற்றின் கையாளும் திறனை கையும் ஏற்படுத்தி சுற்றியுள்ள வயல்களும் கிராமங்களும் வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாகவே 2ம் சுரங்கத்திலிருந்து அதிக அளவில் இந்த வெள்ளப்பெருக்கு உபரி நீர் இருந்தால் அங்கிருக்கக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் மனித உயிர்கள் என பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். வருங்காலத்தில் மழை பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் சுரங்கத்திலிருந்து பரவநாட்டிற்காக புதிய கால்வாய்களை வெட்டி பரவநாட்டிற்கு உபரி நீரை வெளியிட்டதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டோம். கடந்த 2005-06 ஆண்டே ஏற்கனவே நிலங்களை கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உரிய இழப்பீடும் வந்து அப்போதே வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில விவசாயிகள் கையாளும் திறனும் அவர்கள் எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் வருடந்தோறும் இந்த விவசாய நிலத்தை அங்கு பயிர் செய்து வந்ததாகவும் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 12 கிலோமீட்டருக்கு நிரந்தர மாற்றுப்பாதை யோசனை செய்யப்பட்டது. 2006 ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 2014-15ஆம் ஆண்டுக்கு பின்னரும் நிரந்தர மாற்றுப்பாதைக்கு தேவையான நிலங்கள் விதிமுறைகளின்படி தேவையான நில இழப்பீடுகளை செலுத்தி கட்டம் கட்டமாக கைப்படுத்தப்பட்டன. இந்த நிரந்தர மாற்றுப்பாதையில் ஏற்கனவே 10.5 கிலோமீட்டர் நீளமுள்ள நதி உருவாக்கம் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மேல் வளையம்மாதேவி கிராமத்தின் அருகே 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சிறிய பகுதி மட்டும் முடிக்காமலே இருந்தது. தற்போது மழை இடைவிடாது அதிக அளவில் மழை பெய்தால் சுரங்கத்தில் அதிக அளவில் பாதிக்கப்படும் என்பதால் இந்த 1.5 கிலோமீட்டர் பணியினை முடித்துவிட்டால் விவசாயத்துக்கும் நீர்ப்பாசனம் கிடைக்கும், பெரும் மழை வெள்ள சேதத்தையும் தவிர்க்க முடியும் காரணத்தினால் இந்த பணியினை திட்டவட்டமாக நடத்தி வருவதாகவும் NLC நிர்வாகம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. தற்போதைய பரவநாற்று நிரந்தர கால்வாய் அமைக்கும் பணியின் போது சிறிய அளவிலான பாசன நீளம் பாதிக்கப்பட்டது. பொருத்தமான இழப்பீடு ஏற்கனவே நீண்ட காலத்திற்கு முன்பே வழங்கப்பட்டிருந்தாலும் நில உரிமையாளர்கள் எதிர்ப்பின் காரணமாக நிலத்தின் உரிமையை NLC-யால் பெற முடியவில்லை. அவர்கள் விவசாயத்தை தொடர்ந்தனர். பரவநாற்றின் நிரந்தர மாற்றுப்பாதை பணிக்கான நிலத்தின் தேவையை குறித்து தொடர்ந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. தற்போது பரவநாறு பாதையில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் 2வது சுரங்கம் முகம் இருப்பதால் பருவமழை விரைவில் வருவதை கருத்தில் கொண்டு இந்த பரவநாட்டின் நிரந்தர ஆற்றுப்பாதையை முடிக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. இதன் காரணமாகவே புதிதாக பயிர் செய்ய வேண்டாம் என சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு முன்கூட்டியே விவசாயிகளுக்கு NLC நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக பயிர் இழப்பீடு வழங்குவதற்காக NLC நிறுவனம் முன் வந்ததாகவும் தனிப்பட்ட பெயரிலோ மாவட்ட நிர்வாகத்தின் பெயரிலோ காசு அலை. பிரேம், தற்போது NLC அளித்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை விவசாயிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.